நம்ம கடையில் பரோட்டா, இடியாப்பம், கோதுமை பரோட்டா, சிக்கன், மட்டன், ஆட்டுக்கறி தான், பீஃப்லாம் கிடையாது. எல்லாருமே நம்மளுக்கு தேடி வர்றதே நீட்னஸ் தான். சின்ன இடமா இருந்தாலும் நீட்டாக இருக்கும், ரொம்ப பக்காவாக பண்ணி கொடுக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி கொடிமரம் பக்கத்தில் இருக்க மான்சன் பரோட்டா ஸ்டால்ன்ற ஒரு சின்ன கடைக்கு தான் வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லுவாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் டின்னர் ரெண்டுமே கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த கடையை வந்து இங்கே ரன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஸ்பெஷலே வந்து பரோட்டா, கோதுமை பரோட்டா, அதுக்கப்புறம் இடியாப்பம், கூட வந்து மட்டன் குருமா அண்ட் சிக்கன் குருமா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்லெட்டில் வந்து பன் ஆம்லெட்னு ஒன்று கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. சைட்ஸில் பார்த்தீங்கன்னா, அந்த குழம்புல இருக்க கறியை எடுத்து பிச்சு போட்ட சிக்கன், அதுக்கப்புறம் வந்து மட்டன் எடுத்து போட்டு மட்டன் சுக்கான்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு 4-5 வெரைட்டிஸ் வச்சு கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த ஏரியாவை கலகிட்டு இருக்காங்க. உள்ள போய் நான் பார்க்கும்போது அந்த பரோட்டா சர்வ் பண்ணுற விதமே டிஃப்ரெண்டாக இருந்தது. ஒரு பிளேட் எடுத்து பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு அந்த ரெண்டு சிக்கன் குருமா மட்டன் குருமா ரெண்டுத்தையுமே மேலே ஊற்றி அப்படியே இலையில போடுறாங்க பாருங்க, பார்க்கும்போதே அட்டகாசமாக இருந்தது. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் சுலைமான். இந்த கடை வந்து கொடிமரத்தில் தென்காசியில் மான்சன் பரோட்டா ஸ்டால். இந்த கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கடையில் பரோட்டா, இடியாப்பம், கோதுமை பரோட்டா, சிக்கன், மட்டன், ஆட்டுக்கறி தான், பீஃப்லாம் கிடையாது. அது மட்டும்தான் ஒன்லி ஆம்லேட்டு, பன் ஆம்லேட்டு, கொத்து பரோட்டா, முட்டலாப்பா, இந்த ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட உண்டு. மெயினாக பரோட்டா தான். வேறு நேரம் காலையில் கரெக்டாக 9 மணி ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகிடும், 11 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நைட்டு 7 மணி, நைட்டு 10:30 அதோடய கடை க்ளோஸ் ஆகிடும். ரெண்டு நேரமே நான்வெஜ் தான். என்ன ஈவினிங் என்ன கிடைக்கும் அதே மாதிரி காலையிலையும் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நமக்கு 1000-1200 ரூபா. ஆமாம், பரோட்டா. நம்மளோட கஸ்டமர் எல்லாம் வெளியூர் தான். சென்னை, பாண்டிச்சேரி, பிறகு தஞ்சாவூர், காயல்பட்டினம், இந்த மாதிரி ஏரியாத்துலேருந்து சீசன் பார்ட்டியில் நமக்கு ரொம்ப அதிகம். நம்ம கடையில் மட்டன் விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டன் தான் நமக்கு நல்ல சேல்ஸ். ஆமாம், மட்டன் சிக்கன் நல்ல சேல்ஸ். சமையல் முறையெல்லாம் நார்மல் தான். மற்றெல்லாம் சால்லாம் அவர் தான் வைப்பார். நம்ம பரோட்டா தான் நமக்கு விருப்பமான தொழில் தானே, ரொம்ப விரும்பி தான் பார்த்துட்டு இருக்கோம். கஸ்டமரோட பாராட்டினால தான் இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், கஸ்டமர் எப்போவுமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு என்ன சப்போர்ட் ஃபுல்லாக கஸ்டமர் தான். நம்ம கடையில் சுத்தம் வந்து நீட்டாக இருக்கும். நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் எல்லாருமே நம்மளுக்கு தேடி வர்றதே நீட்னஸ் தான். நம்மளோட உபசரிப்பும் நல்ல முறையில் இருக்கும். சின்ன இடமா இருந்தாலும் நீட்டாக இருக்கும், ரொம்ப பக்காவாக பண்ணி கொடுப்போம். விலை வந்து நம்மகிட்ட பரோட்டா 10 ரூபா, இடியப்பம் 10 ரூபா, கோதுமை பரோட்டா 12 ரூபா, சிக்கன் மட்டன் மட்டன் வந்து 140 ரூபா, சிக்கன் 100 ரூபா, ஆம்லேட் எல்லாமே 20 ரூபா, அந்த மாதிரி இருக்குது. உள்ள நீங்கள் சாப்பிட உட்காந்தாலே ஆல்ரெடி உங்களுக்கு உள்ள தட்டில் பிச்சு போட்டு தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. குழம்பு ஊற்றி தான் வரும். அடுத்து வர கஸ்டமர் எல்லாமே இப்போ புதுசாக வர்றவங்க நம்ம கடையை தேடி வாங்க. நம்ம நல்ல முறையில் பண்ணி கொடுப்போம். நம்மளோட உபசரிப்புகளும் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு ஒரே நேரம் எது இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். எப்படி செய்யணுமோ செஞ்சு கொடுத்துருவோம். சரியா, நன்றி, வணக்கம். பேர் நாகராஜ். கடையில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தான் ஸ்பெஷல். மட்டனு புரோட்டா, அதுக்கப்புறம் இந்த அவங்க கொடுக்குற வழியல், இந்த சாணாவுக்கும் இந்த ரொட்டிக்கும் தான் இங்கே கூட்டம் வர்றது மெயினாக. எனக்கு நான் இங்கே ஒரு 17 வருஷமாக நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். விலைலாம் மட்டனாக 100 ரூபா, எல்லாமே ரீசனபுளாக தான் இருக்கும். சிக்கனும் 100 ரூபா தான், மட்டன் 120 ரூபா கூட. மட்டன் வந்து ஒரிஜினல். கடை நல்ல புரோட்டா, சால்னா, மட்டன் எல்லாமே பெஸ்ட், நம்பர் 1. நான் இப்போ இவன் சின்ன பிள்ளை 3 வயசுலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இவன் 21 வயசாச்சு. ரெகுலர் கஸ்டமர் தான். விலைலாம் நார்மலான விலை தான். சால்னா நம்பர் 1. சால்னாக்காரனா இங்கே புரோட்டாவே திங்காச்சு. இங்கே சால்னா நம்மளுக்கு இந்த கடையில் சால்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. டக்குன்னு நான் என்னைக்கு லீவு கிடைக்கும் அன்னைக்கு வந்துடுவேன். நைட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா திருப்தியாக இருக்கும். ஆமாம், சாப்பாடு சௌகரியங்கள் மற்ற எல்லாமே நல்லா நம்பர் 1.
பாலகிருஷ்ணன் என்னுடைய பேரு. ரொம்ப காலமா சாப்பிட்டு இருக்கோம். பிச்சு போட்டு சால்னா ஊத்தி கொடுத்தாங்கன்னா சாப்பிட நல்லா இருக்கும். ஒரு பெசலா இருக்கும், சுட சுட கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மற்றபடி எந்த குறையும் இருக்காது, ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும். சாப்பிட்லாம்னு மெனக்கட்டு வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஹவுசிங் போர்ட்லேருந்து வர்றோம், இங்கே சாப்பிட்டு போகலான்றதுனால விருப்பப்பட்டு வர்றோம். புது பஸ் ஸ்டாண்டு அங்கிட்டு இருக்குது, ஒரு 2-3 கிலோமீட்டர். இவ்வளோ ரிஸ்க்கை தாண்டி இங்கே வந்திருக்கோம். இல்லாட்டி அங்கேருந்து ஏகப்பட்ட கடை இருக்குது. ஆமாம், ரொம்ப காலமாக சாப்பிட்டுக்கிறாலும் பழக்க பழக்கம் வேறு. ரெண்டாவது நல்லாயிருக்கும், புரோட்டா தனித்தனியாக வச்சு தூளாக போட்டு அப்படியே சால்னா ஊற்றி கொடுத்தா அது நம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாப்பாடு நல்லா இருக்கும், நல்ல முறையான தயாரிப்பு, அதனால வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட வர்றாங்க. நாங்கள் எடுத்துட்டு இவர் கடை வச்ச காலத்துக்கு முன்னாலே ஒரு கடையை அட்டன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதே நடக்கும், நான் இடியப்பம் தான் சாப்பிடுவேன், ரொட்டி சாப்பிடுவேன். விலையா விலை காலத்துக்கு ஏற்ப. மான்சன் பரோட்டாவோட அந்த ஸ்பெஷல் பரோட்டா கிரேவியோட ஊற்றி கொடுத்துருக்காங்க, நல்லா சுட சுட இருக்குது. இது கூடவே வந்து சைடுக்கு அந்த மட்டனு சிக்கனும் சொல்லியிருக்கேன், ப்ளஸ் பன் ஆம்லெட்டும் சொல்லியிருக்கேன். அது வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா சூடாக சாப்பிட்டா அந்த ஃபீல். இது என்னென்னா பன் ஆம்லெட் பிரிச்சல் பரோட்டா எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியோட ஜாஸ்தி மெல்லவே தேவையில்லை, அதுவும் பரோட்டா தான். சாப்பிட்டோன்னா அப்படியே கரைஞ்சி ஓடுது, அந்தளவுக்கு செம்ம சாஃப்டாக குக் பண்ணிக்காங்க. மஸ்ட் இந்த சுட சுட அந்த கிரேவியை வந்து கலராக ஊற்றி அப்படியே பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு அவசியமாக இருக்கு. மட்டனா வாங்கி வச்சோம். இது என்னென்னா சிக்கன், சிக்கன் பிச்சு போட்ட சிக்கன். அந்த பன் ஆம்லெட் எப்படிங்க டேஸ்ட் பண்ணலாம். பிக்கும் போதே அப்படியே மெத்து மெத்துன்னு வருது, செம்மையாக இருக்குது, பக்கவாக இருக்குது. ஜாஸ்தி பெப்பர் எதுவுமே போடல, லைட்டாக சால்ட் போட்டுருக்காங்க. சாப்பிட்றதுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆம்லெட் மாதிரி இல்லை, நல்லா அந்த நல்ல ஸ்பாஞ்சியாக சாப்பிட்றது அப்படியே சூப்பராக இருக்குது. சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பன்னு மாதிரி இருக்குது. இந்த மட்டன் சுக்கா நிறைய இடத்துல மட்டன் சுக்கா சாப்பிட்ருக்கோம், லைட்டாக கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். இது அப்படி இல்லை, நல்ல தவாவில் போட்டு நல்லா வாட்டி எடுத்துருக்காங்க. அந்த சுக்காவே கொஞ்சம் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி மொறுமொறுன்னு ஒரு ஃப்ளேவரில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பீசஸ் எல்லாம் சூப்பராக குக் ஆகிருக்கு. அந்த ஆனியன் வித் கருவேப்பிலையோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குது, மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் இந்த பிச்சு போட்ட கோழி, இதுவுமே சேம் அதே ப்ராசஸ் தான். சும்மா சொல்லக்கூடாது, நான் என்னமோ நினச்சேன், பட் ஆனால் ஒன்றும் தரமாக இருக்குது. அந்த மட்டன் எப்படி நல்லா வாட்டி எடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அந்த கல்லில் போட்டு நல்லா ஆனியன்லாம் போட்டு சூப்பராக வாட்டி எடுத்துருக்காங்க. அந்த ஆனியனுமே வந்து இந்த ஃப்ரைட் ஆனியன் மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரையாக இருக்குது. அது கூட அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, மஸ்ட் ட்ரை. இது எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணாமல் பொறுமையாக உட்காந்து சுட சுட உட்காந்து சாப்பிட்டு போக வேண்டிய ஒரு ஸ்பாட் இது. ஓவரால் வந்து நான் சாப்பிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அட்ரஸ் டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.